We are trying our best. We all are united and doing our best. The government facilities are here, plus the people, everyone is joining hands and doing our rescue yesterday till 7:35 p.m. We done our work and today we are doing our best and we will try our best to save every life. This North Indian, how many? North Indian, nearly 78 people now came. Yes, yes. How many more people are alive? No, maximum we have saved by in rescue operation. What is your name? I am Tourism Minister, PWD Minister. 78 நபர்கள், அதாவது இரண்டாவது நாளாக மேலே சிக்கியிருந்த வடமாநில தொழிலாளர்கள் 78 பேரை அவர்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவர்களை மருத்துவமனைக்கு வந்து அழைத்து செல்கிறார்கள். ஏனென்றால் நேற்று காலை முதல் அவர்கள் உணவின்றி தண்ணீரின்றி அந்த அதே இடத்துல இவங்க அனைவரும் சிக்கி கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும். மேலும் இதில் வந்து பல குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், பெண்கள் குழந்தைகள் இவங்க அனைவருமே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. இங்கு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில இந்த ஒட்டுமொத்த 78 பேர் பல குடும்பங்கள் உயிரோட வந்து மீட்கப்பட்டிருக்கு. அதுல பல குழந்தைகளும் தற்பொழுது இருக்கிறத பார்க்கலாம். இவர்களுக்கு முதல் கட்டமாக மிக முக்கியமான தேவை மருத்துவ பரிசோதனை. அதற்காக தான் அவர்களை தற்பொழுது கேரள காவல்துறையினரும் இங்கு மீட்பு படையினரும் இணைந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றி அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.